Hi guys, welcome to Original Crafts. It's me Chitrapriya. In the video la ipa paakringalaya indha mari pendant idhukketha mari earring innoru vagaiyana pendant idala epdi pannala abdinga da indha video la paakaporam. Indha mari videos ungalku pidikona marakama nama channel la subscribe panikonga. Appadiye iruka pakkathula iruka bell icon-a click panikonga. Appo dhaan na porra vandu videos regular-a ungalku vandu neenga paaka mudiyum. Ipa paathina indha mari vandu manna nalla theechu flat-a eduthukonga. Air bubbles alla edhume illama nalla pasinju flat-a eduthukonga. Adukapra ipa pandra mathiya indha mari oru chinna da oru nool mari vandu எடுத்துக்கோங்க. இது எதுக்கான நம்ம இந்த ஃப்ளவர் எல்லாம் செய்ய போறோம் இல்லையா, அதுக்கான வந்து இந்த ஸ்டெம்மா இருக்கும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல வைக்க போறீங்களோ அந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போதான் வந்து நம்மளுக்கு அந்த இது வந்து ஒட்டும், இல்லாட்டி வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்துட்டு மறுபடியும் அந்த தேய்ச்சது வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கீரல் போடும்போது உங்களுக்கு எந்த ஷேப்பில் பெண்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா அதே ஷேப்பில் நீங்கள் விற்கும்போது அப்படியே உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். அதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல இது பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஓட்டிக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் வரணுமோ அந்த மாதிரிலாம் வந்து சைடில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வராமல் அதை டைட்டாக பிடிச்சிக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பால் மாதிரி உருட்டி வைக்கிறேன். இது வந்து நீங்கள் பண்ணும்போது கரெக்டான பதத்தில் இருக்க மண் எடுத்து பண்ணணும். ரொம்ப லூஸாக இருக்கிறது எடுத்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள் சின்னதாக வந்து நம்ம இந்த எலை ஷேப் பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணி நான் ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சின்ன சின்னதாக குட்டியாக ஒன்று லைன் போட்டுக்கிறேன், இலைக்கும் அதே மாதிரி லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ் மாதிரி வேறு என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இங்கே இந்த இங்கே பார்க்குறீங்களா இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். அப்புறம் சின்ன சின்ன கேப்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை கொஞ்சம் ஃபில் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ இலை தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுக்கலாம். நம்ம ஃப்ளவர்ஸும் இன்னும் நிறைய வச்சுக்கலாம். நான் ஒரு ரெண்டு இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் நான் ரெண்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி இருக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக டாட் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் அதுலேயும் ஒரு சின்ன இலை மாதிரி வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணி பெருசாக பண்ணிட்டீங்கன்னா நல்லா வரும். இதெல்லாம் வந்துட்டு இந்த பாலிமர் கிளேயரில் பண்ணுவாங்க நிறையா. சரி நம்ம தெரக்கோட்டாவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணேன். நல்லா வந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் தேய்ச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் திக்காடுங்க. தின்னாக எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து காஞ்சதுக்கு ஒரு மாதிரி வந்து பெண்டாக வரும். அதே உங்களுக்கு பெண்டாக ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறதா எடுத்திங்கனாக்கா நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வரும். இப்போ பாருங்க இப்போ நான் இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரே தடவையில் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கனா அது பார்க்க அழகாக வரும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு ஐப்பின் எடுத்துகிட்டு நல்லா சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலேயும் வந்துடக்கூடாது, கீழேயும் வந்துடக்கூடாது. பார்த்து வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து இந்த ஷேப்பில் ஃப்ரண்ட் பக்கம் பார்த்த மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிங்கு போட்டு கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வந்து நான் இந்த டைரெக்ஷனில் பண்ணியிருக்கேன். இது கீழே அதே மாதிரி ரெண்டு ஸ்கொயர் வச்சுருக்கேன். அந்த ரெண்டு ஸ்கொயரில் வந்து பால் மாதிரி வச்சு அது வந்து கொஞ்சம் ஒட்டிட்டேன். இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஐப்பினோட இருந்த கம்பி மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து இதே மாதிரி சென்டரில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கோ. அப்பதான் நம்மளுக்கு ஆயும்போது கொஞ்சம் வெளியே வந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி தெரியாது. இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா டைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதை நல்லா வந்துட்டு காய வச்சுட்டு பேக் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட் வந்து நம்ம இதை முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான மேட்சிங்கான இயரிங்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அதில் வந்து கீழே வந்து பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பீஸ்லேருந்து நான் வந்து ஒரு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து அந்த லீவ்ஸ் வந்து பாதியாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அது ஒரு மாதிரி டிசைனாக நல்லா தான் இருக்கும். இப்போ பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஷேப்பில், அதுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு நான் ஒரு ஐப்பின் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஐப்பின் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் கூட வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹேங்கிங் மெத்தடில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து சரி இந்த மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பான ஜுவல்லரிங்கனால நான் ஹேங்கிங் பண்ணலாம், இப்படியே பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜுவல்லரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மண்ணை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தேய்க்கணும், அப்போ தான் ஏர் பபுள் எல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் அது ஸ்மூத் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஏதோ ரோலர் வச்சு லைட்டாக அப்படி ஸ்மூத் பண்ணிங்கனாலே ஸ்மூத் ஆயிரும். ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து ஒரு ஹார்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கிராஸான ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் இருக்க மாதிரி ஹார்டிங்லாம் பண்ணுறேன். நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் ஹார்டிங் ஷேப் கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே மேலே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துருங்க. பீஸ் எடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த எஜ்ஜஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்மூத் பண்ணிட்டு மேலெல்லாம் நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் ஆயிலி கலந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட வந்து ஒரு எட்ஜில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பின் வந்து யூ பின் வந்து அப்படியே பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நீங்கள் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் ஒரு சின்னதாக ஒரு ரோஸ் டிசைன் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக வந்து மண்ணை தேய்ச்சிட்டு அதை அப்படியே லைட்டாக சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு பின்னாடி சைடில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அதை அப்படியே ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக தண்ணி தொட்டு அந்த கார்னரில் ஒட்டிக்கோங்க.
உங்களுக்கு எந்த சைடில் வந்துட்டு டிசைன் வேணுமோ அங்கே வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா பேர் எழுதலாம், நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இந்த மாதிரி டிசைன்ஸில். இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணி வச்சு நல்லா வந்து ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் லீவ்ஸு, நான் வந்து கொஞ்சமாக தான் ஃப்ளவர்ஸ் ஒட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக கூட ஒட்டிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி எப்போவுமே கொஞ்சம் தண்ணி தொட்டு அந்த இடம்லாம் குத்தி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது தெரக்கோட்டா கிளே தானே, இதே நம்ம பாலிமர் கிளே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தெரக்கோட்டாக்கு வந்து நம்ம நல்லா குத்தி விட்டு ஸ்டிக் பண்ணிங்கன்னா தான் அது வந்து நல்லா ஒட்டும். இப்போ வந்து அந்த இலை வந்து பிளெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் அதில் ஒரு சின்னதாக ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் வந்துட்டு இதில் வந்து சின்னதாக டீட்டெயிலிங் கொடுத்தா நல்லாயிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன டைப்லாம் என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு குட்டி ஃப்ளவர் ஒன்று செஞ்சு இதிலேயே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ரோஸ் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சின்ன ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்துட்டு குத்தி விடணும். அந்த குத்தி விட்டுட்டு நான் இப்போ பார்த்தீங்களா நான் வந்து சின்னதாக ஒரு குட்டியாக ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் வந்து நான் இதில் வந்து அப்படியே ஒட்டிக்கிறேன். நீங்களும் வந்து இதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஃப்ளவர் வேணால் பண்ணலாம், எவ்வளோ இலை வேணால் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுக்குறதுக்காக சின்ன சின்னதாக இலை வந்து அப்புறம் பூ மாதிரியெல்லாம் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இலை பூ பண்ணாட்டியும் வந்துருந்துட்டு லெட்டர்ஸு ஏபிசிடியில் ஏதாவது லெட்டர்ஸ் உங்களுக்கு உங்களோட நேமோட லெட்டர் அந்த மாதிரி கூட வந்து பண்ணலாம். நம்மளுக்கு இது வந்து பெண்டன்ட் அழகாக வரும். இப்போ பாருங்கள் இலையில் வந்து நான் சின்னதாக கோடு போட்டு விடுறேன். ஒரு ஒரு இலை மட்டும் இருந்தால் பார்க்க அவ்வளோக்கு நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னொரு இலை போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள் இதே மாதிரி வந்து சின்னதாக அந்த ஒரு ரவுண்ட் உருட்டிட்டு அது ஒரு கார்னரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு லீஃப் ஷேப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த எஜ்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு தடவை ஸ்மூத் பண்ணியிருந்தீங்கனாலும் ஃபினிஷிங் எல்லாம் வந்து பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணி தொட்டு தொடச்சிங்கன்னா அது வந்து இன்னுமே நல்லா ஸ்மூத் ஆயிரும். இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஸ்டெட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரவுண்டாக ரவுண்டாக உருட்டிட்டு அதை ஒரு கார்னரில் வந்து அப்படி சென்டராக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் கிடைக்கும். அதில் வச்சு ரெண்டு சைடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெண்டு சைடும் ஹார்டின் ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்கள் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிட்டு அதோட எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேணும்ல, அதனால எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரினாலாம் நம்ம இனி கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பெருசாக வருது இல்லையா, இது வந்து இனி கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் இப்படி வந்து ஷார்ப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான எஜ்ஜு வந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து தண்ணி நல்லா தொட்டு அந்த இடம் ஃபுல்லாக தொடச்சிக்கோங்க. தண்ணி எண்ணெய் தொட்டு தொடச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிடும். இது வந்து நான் செய்யும்போதே கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு அப்படிங்கனாலும் உங்களுக்கு இப்படி தெரியுது. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.